அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அருளால் இறைவனிடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவர்களாக இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் இறுதி வரை உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகில் எந்த பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிமாக இருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏக இறைவனாக அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் ஏற்றிருப்பார்கள். உலகத்துல எந்த நாட்டிற்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், எந்த மொழி பேசக்கூடிய மக்களிடத்தில் வேண்டுமானாலும் செல்லுங்கள், அவர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்களேயானால் நிச்சயம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கொள்கையை ஏற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் இறைவன் ஒருவன் தான் இருக்கிறான். அந்த இறைவனுடைய இடத்துல யாரும் எந்த பொருளும் வர முடியாது என்கிற அந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றால்தான் நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயே பயணிக்க முடியும். ஆகவேதான் அனைத்து மக்களுமே முஸ்லிம்களாக இருப்பவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கொள்கையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்று நடக்கிறோம். இதை நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி. இன்றைக்கு மற்ற சமுதாயங்களில் பல தெய்வங்களை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் ஒவ்வொரு வேலைக்காக ஒவ்வொரு தெய்வங்களை அவர்கள் உண்டாக்கி கொள்கிறார்கள். உதாரணத்திற்கு மனிதனை படைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தெய்வம், மனிதனை காப்பதற்கு, மனிதனை அழிப்பதற்கு, மனிதனுக்கு கல்வி வழங்குவதற்கு, மனிதனுக்கு பொருளாதாரம் வழங்குவதற்கு, இதுவெல்லாம் இந்தெந்த கடவுளுடைய வேலை என்று கடவுளுக்குரிய பணிகளை பிரித்து அது கடவுளுடைய இலக்கணத்தையே சிதைக்கக்கூடிய விதமாக அவர்களுடைய செயல்பாடுகள் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இதை அனைத்தையுமே இல்லாமலாக்கி நீங்கள் எந்த தேவையாக இருந்தாலும் இறைவன் ஒருவனிடத்திலே கேட்கலாம், இறைவன் அனைத்தையும் செய்வதற்கு ஆற்றல் படைத்தவன் என்ற மாதிரியான ஒரு தத்துவத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி இன்றைக்கு நாம் அந்த கொள்கையை ஏற்றிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பல முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால் இறைவனுடைய தன்மைகள் என்று ஏராளமான விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அந்த தன்மைகளும் இறைவனுக்கு இருப்பதாக நாம் நம்புகிறோம். ஆனால் அந்த நம்பிக்கை வெறுமன வாயளவில் சொல்லக்கூடிய நம்பிக்கையாக மட்டுமே இருக்குதே ஒழிய நம்முடைய வாழ்க்கையில நடைமுறை சார்ந்த நம்பிக்கையாக சில விஷயங்கள் இருப்பது கிடையாது. உதாரணத்திற்கு நீங்கள் எடுத்து பார்த்தால் குர்ஆன்ல சூரா யூசுஃப்ல யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யூசுப் நபியினுடைய தந்தை யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்ன ஒரு அறிவுரையாக அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு செய்தியை சொல்லுகிறான். யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹினுடைய தன்மையை பற்றி எடுத்து சொல்லுகிறார்கள். அல்லாஹ் என்பவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஹைருன் ஹாஃபிலா, பாதுகாப்பதில் அவன் தான் மிக சிறந்தவன். இறைவனுடைய ஒரு தன்மையை சொல்லி ஹாஃபில் என்பது அல்லாஹுடைய பெயர்கள், அல்லாஹுடைய தன்மைகள்ல உள்ள ஒண்ணு. அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு உணர்த்துகிற பொழுது எப்படி உணர்த்துகிறார்கள்? அல்லாஹு தாலா பாதுகாப்பதில் அவன் தான் சிறந்தவன். மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுவதில் மிக கடுமையாக இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறானே. அப்ப அதுல அல்லாஹ் தன்னுடைய தன்மையாக குர்ஆன்ல குறிப்பிடுவது இறைவனாகிய நான் அனைவரையும் பாதுகாக்கக்கூடியவன் என்று குறிப்பிடுகிறான். இன்றைக்கு எல்லா முஸ்லிம்கள்ட்டையும் கேட்டு பாருங்களேன், இன்னைக்கு நம்மளை பாதுகாக்கிறது யாரு என்று கேட்டால் நாமும் அல்லாஹுவைத்தான் பாதுகாப்பவன் என்று சொல்லுவோம். நம்முடைய பாதுகாவலனாக இறைவனை தவிர்த்து அடுத்தவர்களை குறிப்பிட மாட்டோம். நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனைத்தான் நாம் பாதுகாவலன் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த சொல் என்பது வெறுமன சொல்லளவில் மட்டும்தான் இருக்கிறதா, நம்முடைய வாழ்க்கையிலையும் நடைமுறைப்படுத்தி காட்டுகிறோமா என்று எடுத்து பார்த்தால் வெறுமன வாயளவுல சொல்லக்கூடிய சொல்லாகத்தான் நிறைய முஸ்லிம்கள்ட்ட அதை பார்க்க முடியுது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம எவ்வளவோ கஷ்டங்களை சந்திக்கிறோம். கஷ்டம் வராத மனிதர்கள் யாராவது இருக்க முடியுமா? இந்த உலகத்துல யாரை எடுத்துக்கிட்டாலும் எல்லா நபர்களுக்கும் பல்வேறு விதமான கஷ்டங்கள் வரும், பல்வேறு விதமான சிரமங்கள் இருக்கும். கஷ்ட சிரமங்கள் இல்லாம நம்மிலே ஒருவரும் இருக்க முடியாது. வேணா அந்த கஷ்டத்துல வேறுபாடுகள் இருக்கலாம். இன்றைக்கு ஒருவருக்கு உடலளவுல கஷ்டப்படுறாருன்னு வைங்க, நான் இப்படி நோயால கடுமையாக அவஸ்தப்படுறேனே, ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே,
எனக்கு அல்லாஹ் இந்த நோயை குணமாக்கலாமே என்கிற ஒரு நம்பிக்கை எல்லா நபர்களுக்கும் இருக்கும். அப்ப அந்த நோய் அளவுல சில நபர்கள் கஷ்டப்படுவார்கள், இன்னும் சிலர்களை எடுத்துக்கிட்டா அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க. ஆனா உங்க குடும்பத்துல உள்ளவங்களை எடுத்து பார்த்தா ஒண்ணு அவங்களுடைய பிள்ளைங்க ஏதேனும் நோயில சிரமப்படக்கூடியவங்களா இருப்பாங்க, அல்லது அவங்களுடைய மனைவி அவங்களுடைய பெற்றோர்களோ நோயில சிரமப்படக்கூடியவங்களா இருப்பாங்க, அல்லது சில ஆட்கள் நோய் அளவுல எந்த ஒரு பாதிப்பை அடையாவிட்டாலும் பொருளாதாரத்துல சிரமப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. எல்லா நேரத்திலையுமே இறைவனுடைய உதவியை எதிர்நோக்கியவர்களாக, இறைவா உன்னுடைய பாதுகாப்பு மட்டும் எனக்கு இல்லாவிட்டால் நான் உடல் அளவுல நான் வந்து சரியான நிலையை அடைய முடியாது, அல்லது பொருளாதாரத்துல சரியான நிலையை அடைய முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் நம்மிலே ஒவ்வொருவரும் இந்த உலகத்துல பல சிரமங்களை சந்திக்கிறோம். சரி, இப்படி சிரமங்கள் பல நேரங்கள்ல சந்திக்கிறோம்ல, இப்படி பல நேரங்கள்ல சிரமங்களை சந்திக்கிற பொழுது அந்த சிரமத்தை நீக்கி நம்மை பாதுகாப்பது படைத்த ரப்புல் ஆலமீன் தான். அந்த இறைவனின் மீது ஆழமாக நம்பிக்கை வைத்தவர்கள் நம்மள எத்தனை பேரு? இன்னும் சொல்ல போன சில நேரங்கள் அந்த இடத்துலதான் நமக்கு இறை நம்பிக்கையே குறைந்து விடுகிறது. சில நபர்களை எல்லாம் பார்க்கிறோம், நல்லா தொழுதுகிட்டு இருப்பாங்க, சில கஷ்டங்கள் தொடர்ச்சியாக வரும் பொழுது நான் எவ்வளவோ அல்லாட்ட கையேந்தி பார்க்கிறேன், அல்லாஹு தாலா எனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் நீக்கிற மாதிரி தெரியலையே, அல்லாஹு தாலா எனக்கு ஒரு விடிவு காலத்து ஒரு பாதுகாப்பு தர்ற மாதிரி தெரியலையே, இனிமே நான் எதுக்கு அல்லாஹுவை தொழுகணும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய சமூகத்திலேயே சில மக்கள் மாறி போறாங்கன்னா அப்ப இதுல பிரச்சனை எங்க இருக்குதுன்னா, இறைவன் தான் பாதுகாப்பதில் சிறந்தவன், அதை வெறுமன வாயளவில் மட்டும் சொல்லாமல் அதை நாம் உளப்பூர்வமாக நாம் நம்பி இருக்கிறோமா? இதுதான் இன்றைக்கு நம்மிடத்துல பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. குர்ஆனுடைய செய்திகளை எடுத்து பாருங்கள். அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல வாழ்ந்த இறைவனுக்கு இணைகரிப்பிக்கக்கூடிய மக்களை பற்றி அல்லாஹு பேசுகிறான். இன்னைக்கு நாம இறைவனுக்கெல்லாம் இணைகரிப்பிக்கிறது இல்லை, நாம இன்னைக்கு முஸ்லீமா தான் இருந்துகிட்டு இருக்கிறோம், ஆனா நம்ம இடத்துல இறைவன் தான் பாதுகாக்கக்கூடியவன் என்கிற அந்த நம்பிக்கையில சில மந்த நிலை இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்துல உள்ள இறைவனுக்கு இணைகரிப்பிக்க கூடிய அந்த நபர்களை பற்றி அல்லாஹு தஆலா நபியை வச்சே ஒரு கேள்வி கேட்க சொல்லுகிறான். குல் நபியே, நீங்கள் அந்த மக்கள்கிட்ட கேளுங்க, மம்பி எதிகி மலக்கூத்து குள்ளி செய்யின், ஒவ்வொரு பொருளினுடைய அதிகாரத்தை தன் கையில் வைத்திருப்பவன் யார் என்று அந்த மக்கள்கிட்ட நீங்க கேளுங்க. வஹுவ யுஜீர், அவன் அனைவரையும் பாதுகாப்பவனாக இருப்பான். வலா யுஜாரு அலைஹி, அந்த இறைவன் அடுத்தவங்க போய் பாதுகாக்கணும் என்கிற ஒரு நிலை இருக்காது. இப்படிப்பட்ட தன்மையுடையவன் யார் என்று கேளுங்கள். அனைத்து பொருட்களுடைய ஆற்றலை தன் கையில் வைத்து அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய, இன்னும் எந்த நபருடைய பாதுகாப்பையும் எதிர்பார்க்காத அந்த நபர் யார் என்று நீங்கள் நபியை அவங்களிடத்துல கேளுங்க. இன் குந்தும் தஅலமுன், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதற்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டு பாருங்க. அப்ப அந்த மக்கள் சொல்லுவார்கள், சயகூலூன லில்லா, நீங்கள் சொல்லக்கூடிய அத்துணை அதிகாரமும் அல்லாஹுவிற்கு தான் இருக்கிறது, அனைத்து ஆற்றலையும் அல்லாஹுதான் தன் கையில் வைத்திருக்கிறான், எந்த ஒரு கஷ்டங்கள் எந்த ஒரு சிரமங்கள் வந்தால் அந்த சிரமத்திலிருந்து அந்த சமூகத்தை காக்கக்கூடியது படைத்த ரப்புல் ஆலமீன் தான், அல்லாஹுதான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். நீங்க திருப்பி அந்த நபர்கள்ட்ட கேளுங்க, குல் ஃபன்னா துஸ்ஹரூன், அப்ப இந்த அளவுக்கு நீங்க அல்லாஹ்வை நம்புறீங்களே, பெரிய எதுக்கு நீங்க அல்லாஹ்வை இணை வைக்கிறீங்க, இறைவனுக்கு இணையாக அடுத்தவர்களை நீங்க எதுக்கு கொண்டு வர, நீங்க ஏன் கொண்டு வர்றீங்க, நீங்க எந்த அளவிற்கு மதிமேய்க்கப்படுகிறீர்கள் என்று நபியே நீங்க அவங்களிடத்துல சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானு. அப்ப இந்த வசனமும் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த இறைவனுக்கு இணைகரிப்பிக்கக்கூடிய நபர்களை எந்த கஷ்டங்கள் எந்த சிரமங்கள் வந்தால் அந்த சிரமத்திலிருந்து மனிதர்களை பாதுகாக்கக்கூடிய அந்த தன்மை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு இருக்கிறது என்ற அளவுக்கு நம்பி இருந்தாங்களே, அப்ப அவங்கள்ட்ட இருந்த அந்த நம்பிக்கை இன்றைக்கு நம்மிடத்துல இல்லை என்று சொன்னால் அப்ப நாம எப்படி இந்த மார்க்கத்துல ஒழுங்காக இருக்க முடியும், நாம எப்படி அல்லாஹ்வை முறையாக நம்பட மக்களா இருக்க முடியும்? இதனால தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க அன்றைய காலத்துல அந்த இஸ்லாமிய சமுதாயத்தை உருவாக்கும் பொழுது இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. எவ்வளவோ மனிதர்கள் எல்லாம் தேவை உள்ள மக்களா தான் இருப்பாங்க, நம்முடைய தேவையை முழுவதும் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் நமக்கு அனைத்து விதத்திலேயும் பாதுகாப்பு தர வேண்டும் என்று அல்லாஹ் ஒருவனால் தான் பாதுகாப்பு தர முடியும் என்பதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு உணர்த்துறாங்கன்னா, சுனன் திருமிதி என்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால அமர்ந்திருக்கிறாங்க. அதை இப்னு அப்பாஸ் அவங்களே அறிவிக்கிறாங்க, நான் அல்லாஹுவின் தூதர், அவங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்து இருந்தேன். அப்ப அல்லாஹுடைய தூதர் என்னைய கூப்பிட்டாங்க, யா குலாம், சிறுவனே,
இன்னி உ அள்ளி முக்க பி களிமாத்தி, நான் வந்து உனக்கு சில வார்த்தைகளை சொல்லி கொடுக்கறேன், இந்த வார்த்தைகளை நீ நல்ல நினைவுல வச்சுக்க. இறைவனிடத்துல எப்போதெல்லாம் பிரார்த்தனை செய்வியோ அப்ப இது போன்ற செய்திகளை எல்லாம் கூடுதல் கவனத்துல வச்சுக்க. நான் முக்கியமான சில தகவல்களை உனக்கு சொல்லி தர்றேன். ரசூலுல்லாஹ் ஸல்ல யாருக்கு சொல்றாங்க? இப்னு அப்பாஸ் ரொம்ப சின்ன வயது, அல்லாஹுவின் தூதர் உயிரோடு வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல ரொம்ப ரொம்ப சிறு பையனாக இருக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்றாங்க? நான் சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி தருவேன், இதை நீங்க நல்ல முறையில கவனிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹுவின் விஷயத்துல பேணுதலாக நடந்துக்கிடுங்க. இறைவனுடைய அந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுல பேணுதலா நீங்க நடங்க. அப்படி பேணுதலாக நீங்க நடந்தா அல்லாஹும் உங்களுடைய விஷயத்துல பேணுதலாவே கரெக்டா இருந்துக்குவான். அடுத்து மீண்டும் சொல்லுகிறார்கள், இறைவனை ஒரு பாதுகாவலனாக எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு எந்த கஷ்டம் வருதா, எந்த சிரமம் வருதா, எனக்கு உதவி செய்வதற்கு யார் இல்லாவிட்டாலும் படைத்தவன் இருக்கிறானே, அவன் என்னை விட்டுவிட மாட்டான், அவன் என்னை சும்மா அனுப்பிட மாட்டான், நிச்சயம் அவன் என்னை பாதுகாப்பான் என்ற அளவிற்கு நீங்கள் இறைவனை ஒரு பாதுகாப்பாளனாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி இறைவனை நீங்கள் பாதுகாப்பாளனாக எடுத்துக்கொண்டால் தஜிதுஹு துஜாஹக, அந்த இறைவனையே நீங்கள் முன்னாடி காண்பது மாதிரி இருக்கும். அல்லாவே நமக்கு முன்னாடி வந்து நமக்கு உதவி செய்யற மாதிரி, நம்மை பாதுகாக்கிற மாதிரி இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு மீண்டும் சொல்லுகிறார்கள், இதா சல்த, நீங்கள் ஏதேனும் ஒன்றை கேட்பதாக இருந்தால் அல்லாஹுவிடத்திலேயே அந்த கோரிக்கையை கேளுங்க. நீங்கள் ஏதேனும் ஒன்றுல உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹுவை கொண்டே உதவி தேடுங்க இப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னும் ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அவங்களுக்கு எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி இந்த தன்மையை விதைக்கிறாங்க பாருங்க. எதுவா இருந்தால் அல்லாஹுதான் நம்மளை பாதுகாப்பான்னு சொல்லிட்டு கடைசியில சொல்றாங்க, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, இன்னல் உம்மத்தல இஜ்தமத் அலா ஐ யன்ஃபஊக பி ஷைஇன் லம் யன்ஃபஊக இல்லா பி ஷைஇன் கத் கதபல்லாஹு லக். இந்த சமுதாயத்துல உள்ள எல்லா நபர்களும் ஒன்னு சேர்ந்து உங்களுக்கு ஒரு நன்மையை தர நாடினாலும் இறைவன் எழுதுனா தான் உங்களுக்கு அந்த நன்மையை கொடுக்க முடியும். அல்லாஹுடைய நாட்டை இல்லாம இந்த சமுதாயத்தில் உள்ள எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன அளவுல கூட நன்மையை தந்துட முடியாது. மீண்டும் அதுல தொடர்ச்சியாக சொல்லுகிறார்கள், வலவ் இஜ்தமத் அலா யதுர்ரூக பி ஷைஇன் லம் யதுர்ரூக இல்லா பி ஷைஇன் கத் கதபல்லாஹு லக. அதே போல இந்த சமுதாயம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஏதேனும் தீங்கழிக்க நினைத்தாலும் அவர்களால் ஒரு காலம் தீங்கழிக்க விட முடியாது. அல்லாஹ் எதை எழுதி இருக்கிறானோ, அல்லாஹ் எழுதி இருந்தால் இவங்களால் அந்த தீங்கை கொண்டு வர முடியும். அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் இந்த சமுதாயம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாலும் உங்களுக்கு ஒரு நன்மையும் கொண்டு வந்துட முடியாது, ஒரு கெடுதலையும் கொண்டு வந்துட முடியாது. அப்ப அனைத்தையுமே அல்லாஹ் தன்னுடைய கையில் வைத்திருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன சிரமம் என்ன நெருக்கடியை நீங்கள் சந்தித்தாலும் அந்த அல்லாஹின் மீது வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில தளர்ந்துடாதீங்க. நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நிச்சயம் அல்லாஹ் நம்மளை காப்பாத்திடுவான், அல்லா நம்மளை கைவிட்டுற மாட்டான் என்கிற அந்த நம்பிக்கையில நீங்கள் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சிறுவராக இருந்த இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உணர்த்துகிறார்களே. அப்ப இந்த நபிமொழிகள் எல்லாம் நமக்கு தர வேண்டிய பாடம் என்ன? இன்னைக்கு எவ்வளவோ கஷ்டங்களை சிரமங்களை சந்தித்து விட்டு எனக்கு அல்லாஹ் உதவ மாட்டானா என்று இப்படி நாம நம்புறோமே, இப்படி சில நேரங்கள் அல்லாஹுவின் விஷயத்துல நாம் நிராசை அடையக்கூடிய நிலைக்கு போறோமே, அப்படி நிராசை அடைவதை தவிர்த்து விட்டு எனக்கு என்ன சிரமம் வந்தாலும் அல்லாஹுடைய உதவி நிச்சயம் இருக்கும், அல்லாஹ் என்னை நிச்சயம் பாதுகாப்பான் என்று நாம் நம்பி நாம் இறைவனிடத்திலே உதவி தேடினோமேயானால் அல்லாஹ் எந்த வழிகளிலேயும் பாதுகாத்துருவான். இன்னும் நீங்க குர்ஆனை எடுத்து பாருங்க, கடந்த காலத்துல வாழ்ந்த பல நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். அந்த வரலாறுகள் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன, அந்த வரலாற்றிலிருந்து நாம பெறக்கூடிய படிப்பினை என்ன என்று எடுத்து பார்த்தால், மனிதர்களுடைய கற்பனைக்கே எட்டாத விதத்துல இறைவன் எப்படி வேண்டுமானாலும் இறைவன் பாதுகாக்க நினைத்தால் கரெக்டாக பாதுகாத்துருவான் என்பதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது. உதாரணத்திற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் அதிகமாக கேள்விப்படக்கூடிய ஒரு இறை தூதர்களில் ஒருவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. ஏகத்துவ கொள்கையை உறுதியாக மக்களுக்கு எடுத்துச் சொல்வதில் ஒரு முன்னோடியாக இருந்தவங்க. தனி நபராக இருந்தாலும் ஒரு சமுதாயம் பிரச்சாரம் செய்தால் எந்த அளவிற்கு அந்த பிரச்சார களத்தை கொண்டு செல்வார்களோ அந்த அளவிற்கு தனி நபராக இருந்து பிரச்சாரத்தை கொண்டு போனவங்க. அவங்க தன்னுடைய சமுதாயத்திடத்துல மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிறார்கள். குறிப்பா தன்னுடைய தந்தையின் இடத்துல மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க. தன்னுடைய தந்தையை பார்த்து கேட்கிறாங்க,
என்னுடைய தந்தையே, எதுக்கு நீங்க எதையுமே கேட்காத, எதையுமே பார்க்காத, உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாத ஒன்றை எதற்காக நீங்கள் வணங்குகிறீங்க? நீங்கள் வணங்குவதாக இருந்தால் உங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கணும், உங்களை நீங்கள் பேசக்கூடியதை கேட்கக்கூடியதாக இருக்கணும், உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கணும். எதுக்கு இதெல்லாம் வணங்குறீங்க என்று தன்னுடைய தந்தையினிடத்துல பிரச்சாரம் செய்கிறார். தந்தையிடத்திலிருந்து எதிர்ப்பு வருது. எப்படி எதிர்ப்பு வருகிறது? தந்தை தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிறார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவர்களது தந்தை பேசுகிறார், இப்ராஹிமே, எங்களுடைய கடவுளை விட்டும் எங்களை நீ திசை மாற்ற நீ விரும்புறியா? இதை விட்டு இந்த கடவுளை நாங்க வணங்குறதை விட்டும் நீ தடுக்க விரும்புறியா? நீ இந்த பிரச்சாரத்தை இத்தோடு நிறுத்திக்கொள். உனது பிரச்சாரத்தை நீ நிறுத்திக் கொள்ள வேண்டிய இல்லம் என் தகு. இந்த பிரச்சாரத்தை இதிலிருந்து இத்தோடு நீங்கள் விலகி கொள்ளவில்லை என்றால், ல அறிஞ்சு மன்னக்க, உங்களை நான் கல்லால் அடிச்சிருவேன் என்று தன்னுடைய தந்தை மகனுக்கு எதிராக இப்படி என்ன செய்யறாங்க, கடும் நெருக்கடியை கொடுக்கறாங்க. சரி, ஒரு பக்கம் தந்தைகிட்ட இப்படி நெருக்கடி வருதுன்னா அந்த சமுதாயத்திடத்திலேயும் இதே போல பிரச்சாரத்தை கொண்டு போறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த சமுதாயம் என்ன பண்றாங்கன்னா, இந்த இப்ராஹிமிற்கு நாம் தக்க பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்றால் ஒரு நெருப்பு குண்டத்தை உருவாக்கி அதிகமாக நெருப்புகளை நம்ம எரிய விட்டு அதில் இந்த இப்ராஹிம் நபியை தூக்கி போட்டாதான், இந்த இப்ராஹிமை நம்ம தூக்கி போட்டாதான் இது வந்து சரியா வரும் என்று நெருப்பு குண்டத்தையும் வளர்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தூக்கி போடுறாங்க. எவ்வளவு கஷ்டமான, எவ்வளவு ஒரு நெருக்கடியான நிலைன்னு பாருங்க. அவங்களுக்கு உதவுறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா? அவங்களுக்கு குரல் கொடுப்பதற்கு அவங்க தந்தை இருக்கிறாங்களா? அவங்க தந்தையினுடைய கூற்றை எப்படித்தான் இருந்துச்சு, உன்னைய கல்லால அடிச்சிருவேன், இந்த பிரச்சாரத்தை இத்தோடு விட்டு விடு. அப்ப குடும்பத்துல சப்போர்ட் இல்ல, சமூகத்துல தந்தைகிட்ட சப்போர்ட் இல்ல, சமூகத்துல சப்போர்ட் இல்ல, நெருப்பு குண்டத்தை வளர்த்து நெருப்புல தூக்கி போடுறாங்க. பொதுவாக அந்த நெருப்பினுடைய தன்மை என்ன நமக்கு தெரியும்ல, ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலேயும் நெருப்பில் தூக்கி போடப்படக்கூடிய அந்த நேரத்திலேயும் அவர்களுடைய அசராத அந்த நம்பிக்கை, அல்லாஹ் என்னைய பாதுகாப்பான், என்னைய பாதுகாக்கிறதுக்கு நான் அடுத்தவனை நாடி இருக்க தேவையில்லை, அதற்காக இந்த கொள்கையை விட்டு கொடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயம் எனக்கு இருக்கும் என்று அல்லாஹ் தன்னை பாதுகாக்கக்கூடியவன் என்று நம்புகிறார்கள். அல்லாஹும் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை குர்ஆன்ல பார்க்கலாம், குல்னா நாம யா நாரு, அல்லாஹ் நெருப்புக்கே உத்தரவு போடுறான், கூனி பருதவ சலாமா அலா இப்ராஹிம், இந்த இப்ராஹிமுக்கு குளிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒன்றாக மாறிவிடு. அது அந்த நெருப்புக்கு அந்த தன்மையே கிடையாதுங்க. நெருப்பினுடைய தன்மை என்றாலேயே அது மனிதனை பொசுக்கக்கூடியது, மனிதனுக்கு அந்த வெப்பத்தை கொடுக்கக்கூடியது. அப்படி வெப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒன்னையே அதற்கு நேர் மாற்றமாக குளிர்ச்சியாகக்கூடிய ஒன்றாக மாற்றிவிடு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடு என்று அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, அது மட்டுமல்ல, இன்னும் அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லுகிறான், அந்த சமுதாய மக்கள் அந்த இப்ராஹிமுக்கு சூழ்ச்சி செய்ய நாடினார்கள், எப்படியாவது சூழ்ச்சி பண்ணி இத்தோடு அவரை நம்ம வந்து என்ன செஞ்சு அழிச்சிடணும் என்று அவங்க ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க. ஃபஜஅல்நாஹுமுல் அக்ஸரீன், அந்த சமுதாயத்தை தான் நாம் நஷ்டமடைந்தவர்களாக ஆக்கிவிட்டோம். அப்ப இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன? எந்த நபர் உதவிக்கு இல்லாவிட்டாலும் இறைவன் நினைத்தால் நம்முடைய கற்பனைக்கே எட்டாத ஒன்று, நெருப்பு குளிர்ச்சியாகும் என்று யாராவது சொல்லுவாங்களா? எந்த மனிதனுடைய உள்ள சிந்தனைக்கும் எட்டாத விதத்துல அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்பு வழங்கினானா இல்லையா? அதே போல கடந்த காலத்துல வாழ்ந்த நபிமார்கள்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு பிராயத்துல இருக்கும் பொழுதே பனு இஸ்ரவேல் சமுதாயத்துலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறக்கிறாங்க. அப்படி பனு இஸ்ரவேல் சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய படைப்பட்டாளவங்களும் அவங்க பிறந்த அந்த ஆரம்ப கட்டத்திலேயே தனக்கு எதிராக யாரும் வந்து விடக்கூடாது என்று சொல்லி அந்த பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில் உள்ள குழந்தை என்று கூட பார்க்காம ஆண் குழந்தைகளை எல்லாம் கொடூரமாக கொள்ளக்கூடிய ஒரு நிலையை ஃபிரௌன் என்கிற ஒரு கொடிய ஆட்சியாளன் செய்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல அதை பத்தி பேசுறான். அப்படி குழந்தை ஆண் குழந்தை என்று பார்க்காமல் அதை சர்வ சாதாரணமாக கொலை செய்கிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயாருக்கு குழந்தை பிறக்கிறது. அப்ப அவங்களுடைய தாயார் கஷ்டப்படுறாங்க, இப்படி ஃபிரௌன் வந்து எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்றுகிட்டு இருக்கிறான், நமக்கும் ஒரு ஆண் குழந்தை தான் பிறந்திருக்குது, நம்ம பிள்ளையவும் ஃபிரௌன் கொன்றுவான் போல என்று எண்ணி அதை நினைத்து அவர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி வருத்தப்படுகிற நேரத்திலேயும் இறைவன் மீது ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. அப்பதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயாருக்கு நாம் வகையாக சொன்னோம், அன் அருமை, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, நீங்க உங்க குழந்தைக்கு பால் ஊட்டுங்க,
அவங்களுக்கு கடுமையான கவலை இருக்குது. நம்ம குழந்தை உயிர் பிழைக்குமா உயிர் பிழைக்காதா? அந்த ஃபிரௌனுடைய கையில மாட்டுச்சுன்னு சொன்னா அத்தோடு நம்முடைய பிள்ளையினுடைய கதி முடிஞ்சிருமே, அவன் உயிரை எடுத்துருவானே என்கிற ஒரு கஷ்டத்துல சஞ்சலத்துல இருக்கும் பொழுது அப்ப அல்லாஹ் வஹி அருளுகிறான், அந் அருளழிகி, நீங்க அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டுங்க என்று சொல்லிட்டு அடுத்து மீண்டும் அல்லாஹ் சொல்றான், இந்த பிள்ளை விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு அச்சம் வந்துச்சுன்னு சொன்னா நீங்க ஒண்ணு செய்யாதீங்க, ஒரு பெட்டியில அந்த குழந்தைய வச்சு நீங்க அந்த பெட்டியை கடல்ல விட்டுருங்க. வலா தகாஃபி, இப்படி கடல்ல விட்ட பிறகு மீண்டும் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. வலா தஹசனி, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. இலைக்க, நாம இலைக்கு உங்களிடத்திலேயே மீண்டும் என்ன செஞ்சிருவோம், அந்த குழந்தையை திருப்பி கொண்டு வந்து சேர்த்துருவோம் அப்படின்னு அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய தாயாருக்கு சொல்றான். இன்னும் அந்த மூசா நபிய நாம இறை தூதர்களிலிருந்து ஆக்கிடுவோம் என்கிற ஒரு தகவலை அவங்களுடைய தாயாருக்கு சொல்றான். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய தாயார் செய்யறாங்க, அந்த குழந்தைய பெட்டிக்குள்ள வச்சு கடல்ல போட்டு விடுறாங்க. எந்த ஃபிரௌன் ஆண் குழந்தைகளை கொலை, எந்த சமுதாயத்துல உள்ள ஆண் குழந்தைய கொலை செய்யக்கூடியவனாக ஃபிரௌன் இருந்தானோ அந்த சமுதாயத்துல உள்ள அந்த சிறுவனையே ஃபிரௌன் எடுத்து வளர்க்கிறான். இது தனக்கு பின்னாடி எதிரியாக வரப்போவான வருவாரே என்று ஃபிரௌனுக்கு தெரியல. ஆனால் யார் எதிரியாக இருந்தானோ அந்த எதிரியினுடைய வீட்டிலேயே அல்லாஹு தஆலா வளர செய்து அடுத்தவங்களுடைய தாயாரிடத்துல அல்லாஹு ஒப்படைக்கிறானே. அப்ப அவங்களுடைய அந்த அசராத நம்பிக்கையை பாருங்க, இறைவன் மீது எந்த அளவிற்கு அல்லாஹுதான் பாதுகாக்கக்கூடியவன், இதை நம்ம கற்பனையில நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு கடல்ல ஒரு பெட்டிக்குள்ள குழந்தைய வச்சு அனுப்பணும்னா அந்த குழந்தை வந்து கடைசிவரை முழுமையாக பாதுகாக்கப்பட்டுரும், அந்த குழந்தைக்கு எந்த ஒரு சிரமம் இருக்காது, அதனுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று யாராவது கற்பனை பண்ண முடியுமா? ஆனால் நாம் கற்பனை பண்ண முடியாத விதத்துல இறைவனுடைய உதவி வருகிறதா இல்லையா? அப்ப இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, நாம வந்து எந்த சந்தர்ப்பங்கள்ல இறைவன் நம்மை முழுமையாக பாதுகாப்பான் என்கிற நம்முடைய நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதோ அதற்கேற்ப அல்லாஹுடைய பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும். நாம அந்த நம்பிக்கையில சும்மா மேலோட்டமா இருந்துட்டு போனோம்னு வைங்க, நமக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பும் இந்த உலகத்துல மேலோட்டமாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி இதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னாடி அவர்கள் இளைஞர் ஆகிறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க, இறைவனுடைய தூதராக தேர்வு செய்யப்படுறாங்க. திரும்ப அல்லாஹு தஆலா ஃபிரௌன் இடத்துல போய் மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ண சொல்றான். ஃபிரௌன் இடத்துல நேரடியாக அவங்க போய் மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க. இந்த சம்பவங்கள்லாம் குர்ஆன்ல பல இடங்கள்ல வருது. அதுல ஒரு கட்டத்துல கடைசியாக ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய படைப்பட்டாளங்களும் என்ன முடிவுக்கு வந்துடுறாங்கன்னா, இத்தோடு நம்ம வந்து அந்த மூசாவை விட்டு வச்சிடக்கூடாது, அவங்களை ஏத்துக்கிட்ட அந்த நம்பிக்கை கொண்ட மக்களையும் இன்னும் இந்த உலகத்துல விட்டு வச்சிடக்கூடாது, எப்படியாவது அவங்களை நாம தீர்த்து கட்டிடணும் என்று சொல்லி படையை திரட்டி அந்த இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி விரட்டி செல்லுகிறார்கள். அந்த சமுதாயம் இவங்கள்ட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிருன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதர நம்பிக்கை கொண்ட மக்களும் இந்த ஃபிரௌனிடத்திலிருந்தும் ஃபிரௌனுடைய படைப்பட்டாளத்திலிருந்தும் தப்பிப்பதற்காக எவ்வளவோ போறாங்க. கடைசி ஒரு கட்டத்துல தப்பிக்கவே முடியாத அளவிற்கு முன்னாடி கடல், சுத்தி ஃபிரௌனுடைய படைப்பட்டாளம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த நேரத்திலேயும் ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்? இன்னும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டத்துல உள்ள அந்த மக்களுடைய நிலையில சில ஆட்களுடைய தன்மைகளும் மாறுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அந்த இரண்டு கூட்டங்களும் ஒருவருக்கொருவர் சந்தித்த பொழுது கால அஸ்ஹாபு மூசா, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்துல உள்ள சில தோழர்கள் சொன்னார்கள், இன்னால முதிரக்கூன், நம்ம கடுமையா மாட்டிக்கிட்டோமே, இனிமே தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையே என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப தன்னுடைய சமூகத்தை தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட சில மக்களிடத்திலேயும் இனிமே நமக்கு தப்பிப்பதற்கு வழி இல்லை என்ற அளவிற்கு ஒரு கடுமையான நெருக்கடியான நிலை வந்த பொழுதும் அப்ப மூசா நபி வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை, அவங்க தன்னுடைய சமுதாயத்தை பண்படுத்துகிறார்கள், பக்குவப்படுத்துகிறார்கள், அதை அல்லாஹு சொல்லுகிறான், கால கல்லா, அப்படி கிடையாது, எங்க நம்ம மாட்டி இருக்கிறோம், நமக்கு அல்லாஹ் இல்லையா, அல்லாஹ் நமக்கு உதவ மாட்டானா, அல்லாஹ் நம்மளை என்ன கையா விட்டு கை விட்டுருவானா? கால கல்லா, அவ்வாறு இல்ல, இன்னொரு என்னுடைய இறைவன் இருக்கிறான், அந்த இறைவன் நிச்சயம் எனக்கு ஒரு விடிவு காலத்தை காட்டுவான், எனக்கு வழி காட்டுவான், நான் இவங்களிடத்துல அகப்பட மாட்டேன், நிச்சயம் எனக்கு அல்லாஹுடைய உதவியும் பாதுகாப்பும் இருக்கும் என்று அல்லாஹுவின் மீது தன்னுடைய நம்பிக்கையை ஆழமாக வைக்கிறார்கள். அல்லாஹு வழிகாட்டுவான், இறைவனுடைய உதவி நிச்சயம் தனக்கு கிடைக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதே போல அதற்கு அடுத்து அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வகி அறிவித்தோம், நீங்க வந்து அன் அல்கி அபி அசாக்கல் ஹஜர்,
நீங்க வந்து நீங்க அந்த கடலை என்ன செய்யுங்க, உங்களுடைய கைத்தடியினால அந்த கடலை அடியுங்கன்னு சொன்னோம். அவங்க கடலை அடிக்கிறாங்க, கடல் இரண்டாக பிளக்குது. அப்படியே நம்பிக்கை கொண்ட நபர்கள் தப்பிச்சு போறாங்க. பின்னாடியே துரத்தி வந்த மக்களை மீண்டும் அந்த கடல் மூழ்கடிக்க செஞ்சது. குர்ஆன்ல பாக்குறமா இல்லையா? அப்ப இறைவனுடைய இறைவன் பாதுகாக்க நினைத்து விட்டால் இது மனிதனுடைய கற்பனைக்கு எட்டக்கூடிய ஒண்ணா? கடல் கடுமையாக அலை அடிச்சுக்கிட்டு இருக்குது. இங்கிருந்து அந்த பக்கம் போகணும்னா கப்பல்ல மட்டும்தான் போக முடியும். கப்பை தாண்டி அதை கடந்து செல்வதற்கு வழியே இல்லை என்ற ஒரு நிலை வந்தாலும் இறைவனுடைய பாதுகாப்பு நமக்கு வரும் என்ற ஒரு உத்தரவாதம் வந்து விட்டால் இறைவன் எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய கற்பனைக்கே எட்டாத விதத்துல கடலை பிளந்து வழி அமைத்து கொடுத்தானே. நம்பிக்கை கொண்ட நபர்கள் அல்லாஹு தஆலா பாதுகாத்து காட்டினானே. அப்ப இது போன்ற ஒரு நம்பிக்கை நம்மளுடைய வாழ்க்கையில இதுவெல்லாம் குர்ஆன்ல சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், நிச்சயம் நம்ம சில விஷயங்கள்ல கஷ்டத்துல இருக்கத்தான் செய்வோம். அப்ப நம்ம கஷ்டத்துல இருக்கிற பொழுது நாம் அந்த நேரத்துல அல்லாஹுவை ஒரு சிறந்த ஒரு பாதுகாப்பாளனாக, எனக்கு அல்லாஹுடைய உதவி நிச்சயம் கிடைக்கும் என்று நம்பக்கூடியவர்களாக நாம் இருந்து விட்டோமே ஆனால் நிச்சயம் நமக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்கும். எப்ப இந்த நம்பிக்கை நமக்கு குறைந்து விடுகிறதோ அது நமக்கு சரியான ஒரு தன்மையாக அல்ல. அல்லாஹுவை பத்தி நம்ப வேண்டிய விஷயத்திலேயே நாம் முறையாக நம்பாவிட்டால் சும்மா மேலோட்டமா மந்திர வார்த்தையா படிச்சுட்டு போயிடக்கூடாது. இறைவன் தான் பாதுகாப்பவன் என்கிற இந்த தகவலை வெறுமனே உள்ளத்தளவுல நம்பாம வாயளவுல சொல்லிவிட்டு சென்றால் அது நம்மளுடைய நம்பிக்கை ஆழமான நம்பிக்கையாக இருக்காது. இன்னும் சொல்ல போன அன்றைய காலத்துல வாழ்ந்த அந்த மக்கத்து முஷரிக்கீன்கள் அவங்களுடைய நம்பிக்கையை விட கொஞ்சம் கீழே தான் நம்ம இறங்கி போய் நிக்கிறோம். ஏன்னா அவங்களே அல்லாஹுவை இந்த அளவுக்கு நம்பினாங்க. இறைவன் தான் அனைத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியவன், ஆனா அவங்க அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த கெட்டத்தன்மை அவங்கள்ட்ட இருந்துச்சு. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நமக்கு வந்துடக்கூடாது. அதனால தான் அல்லாஹுடைய தூதர் நாம் இறைவனை ஆழமான முறையில இறைவன் தான் என்னை பாதுகாக்கக்கூடியவன் என்று நம்ப வேண்டும் என்று நமக்கு பல செய்திகள் மூலமா எடுத்து சொல்றாங்க. இதையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில முறையாக புரிந்து நம்ம எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தின் பொழுது முழுக்க முழுக்க அல்லாஹுவிடத்துல உதவி தேடக்கூடியவனாக இறைவன் நிச்சயம் நம்மை பாதுகாப்பான் என்று நம்பிக்கை வைத்து நாம நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வோம். இறைவனுடைய பாதுகாப்பின் கீழ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக என கூறி எனது முதல்வரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த செவ்வாய்க்கிழமை இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்திலே ஒன்றிய அரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்தது. இந்த நடப்பாண்டிற்கான பட்ஜெட்டு ஒன்றிய அரசின் மூலம் நிதியமைச்சர் சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்தார்கள். அந்த பட்ஜெட்டினுடைய அந்த தகவல்களை நம்ம எடுத்து பார்த்தால் எங்கெல்லாம் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களாக இருக்கிறதோ அந்த மாநிலங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தற்பொழுது ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய பாஜக ஆந்திராவில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த ஆட்சியினுடைய உதவினாலதான் இன்னைக்கு அவங்க ஆட்சி அமைக்க முடிகிறது. அதே போல பீகார்ல இருக்கக்கூடிய அங்க மாநில கட்சியினுடைய உதவினால்தான் ஆட்சி அமைக்க முடிகிறது. அப்ப யாரு தன்னுடைய ஆட்சி அமைப்பதற்கு காரணமா இருந்தாங்களோ அந்த மாநிலத்திற்கும் நிறைய சேவைகளை அவங்க செய்யறாங்க. இந்த பட்ஜெட் தாக்கலின் பொழுதே அவங்களுக்கு நிறைய பட்ஜெட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழகத்தினுடைய நிலையை எடுத்து பார்த்தால் தமிழகத்தினுடைய நிலை இந்த பட்ஜெட்ல டோட்டலாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவிற்கு உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் அதுல 11,500 கோடி வெள்ள நிவாரண நிதியாக ஒதுக்குகிறார்கள். 11,500 கோடி எந்த மாநிலம்? அஸ்ஸாம் மாநிலத்துல வெள்ளம் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது, அதுல இருந்து பாதுகாப்புக்காக நாங்க இதை ஒதுக்குறோம். அதே போல இன்னொரு மாநிலத்தையும் சொல்லி அங்கேயும் அதிகமான வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டுகிட்டு இருக்குது. அந்த பாதிப்புல இந்த பீகார்லயும் அதிகமான வெள்ள பாதிப்பு வந்துகிட்டு இருக்குது, அதனால நாங்க இவ்வளவு தொகையை ஒதுக்கி இருக்கிறோம். ஆனால் தமிழகத்துல இதற்கு முன்னாடி எவ்வளவோ வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது. வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட நேரத்துல இந்தியாவினுடைய பிரதமர் தமிழகத்துக்கு வந்து இந்த மக்களை பார்வையிட வரல, இன்னும் அதற்கான அந்த உதவியை அந்த நேரத்துல கொடுக்கல. இங்க இருக்கக்கூடிய அந்த மாநில அரசாங்கம் அந்த வெள்ள நிவாரண நிதியின் ஒதுக்குங்கன்னு சொன்னாலும் வேறு சில மாநிலங்களுக்காக 11,500 கோடியை வெள்ள நிவாரணத்துக்கு ஒதுக்குகிறார்கள், ஆனால் தமிழகத்துல அது புறக்கணிக்கப்படுகிறது என்று சொன்னால் இதே போல இன்னும் நிறைய அம்சங்களை சொல்லிக்கொண்டே போகலாம்.
யாரெல்லாம் அந்த பாஜகவுக்கு ஓட்டளித்து அவங்களை வெற்றி பெற செஞ்ச மாநிலமாக இருக்குதோ அவங்களுக்கு நிறைய தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அல்லது பாஜக ஆட்சி அமைப்பதற்கு வேறு மாநிலத்தில் யார் அவர்களுடைய தயவில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மாநிலத்திற்கு நிறைய தொகைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எங்க வந்து பாஜக ஆட்சியே உள்ள வர முடியலையோ, ஒரு எம்பி சீட்டை கூட பெற முடியலையோ, அல்லது குறைவான எம்பி சீட்டுகளை பெற்றார்களோ, அந்த மாநிலங்கள் எல்லாம் அடியோடு புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கிறது. அப்ப இதுவெல்லாம் அரசியல்ல வந்து சரி கிடையாது. பொதுவாக ஒரு நாட்டை ஆளுகிற பொழுது ஒரு தேர்தல்னு வருதுன்னு வைங்களேன், அந்த தேர்தலில் ஒருவர் நடக்கக்கூடிய முறைங்கிறது அது அவங்களுடைய கட்சி சார்பாக இருக்கலாம். அதற்கடுத்து ஒரு பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா எல்லாத்தையுமே ஒரே பார்வையாகத்தான் பார்க்கணும். அது நம்ம ஆளக்கூடிய மாநிலமாக இருக்கட்டும், அல்லது நம்மளே இல்லாத மாநிலமாக இருக்கட்டும், எல்லா மாநிலங்களும் எங்களுக்கு ஒரு தாய் பெத்த பிள்ளைகள் மாதிரி தான் நாங்கள் பார்ப்போம் என்கிற ஒரு நிலை வந்தது என்று சொன்னால், குறிப்பிட்ட சில மாநிலங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து மற்ற சில மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத அந்த ஒரு நிலையை பார்க்க முடியாது. இதற்கெல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் ஏராளமான முன்னுதாரணங்கள் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறானே, லக்கது காணலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது இடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. அந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். 23 ஆண்டு காலம் இறை தூதராக இருந்தாங்க. அதுல கடைசி 10 காலம் மதீனாவை ஆளக்கூடிய ஆட்சி தலைவர் என்ற ஒரு பொறுப்பு கிடைத்தது. இப்படி மதீனாவை ஆளக்கூடிய ஒரு பொறுப்பு கிடைத்த பிறகும் நான் வந்து இஸ்லாமிய சமூகத்துல இருக்கிறேன், நான் வந்து இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன், இப்ப ஆட்சி பொறுப்பு எனக்கு கிடைச்சிருக்குது, இனிமே நான் செய்யக்கூடிய உதவி அரசாங்கம் சார்ந்து நான் செய்யக்கூடிய உதவிகள் முழுக்க முழுக்க முஸ்லிம்களை மட்டும்தான் மையமாக வைத்து நான் செய்வேன், அடுத்த சமூக மக்களுக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன். என ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்துல எடுத்து பாத்தீங்கன்னா மதீனாவிலேயே யூதர்கள் வசித்து வந்தார்கள், கிறிஸ்துவ கொள்கை சார்ந்தவர்கள் வசித்து வந்தார்கள். நான் அவங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன், நான் ஏற்றிருக்கக்கூடிய கொள்கையை சார்ந்தவர்களுக்கு மட்டும் நான் அனைத்தையுமே அரசாங்க ரீதியில செய்வேன் என்று அல்லாஹுடைய தூதர் செய்தார்களா? அப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இருந்தது கிடையாது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்கன்னு சொன்னா நாம் அல்லாஹுவின் தூதருடைய வரலாறுல பாக்குறோம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நபர்களிலேயே அதுல சில நபர்கள் இன்னும் சில நபர்கள்ட்ட சொல்றாங்க, முஹம்மது என்ற இறை தூதர் நாம உதவின்னு அவங்கள்ட்ட போய் நின்னுட்டோம்னா, அது நாம முஸ்லீமா இருந்தாலும் சரி முஸ்லீமா இல்லாட்டாலும் சரி உதவின்னு அவங்கள்ட்ட போய் நின்னுட்டோம்னா அவங்க எவ்வளவு வேண்டுமானாலும் நமக்கு உதவி செய்ய தயாரா இருக்கிறாங்க. எனவே சமூக மக்களே, நீங்கள் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் முஹம்மதுரத்துல போய் உதவி கேளுங்க, அவங்க உங்களுக்கு நிறைய கொடுத்து உதவி செய்வாங்க என்று மற்ற சமூக மக்களே தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்களிடத்துல எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் ஒரு ஆட்சியாளர் என்றால் இப்படித்தான் இருக்கணும். அவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல இருக்கலாம், நான் சார்ந்த சமூகத்திற்கு மட்டும்தான் உதவி செய்வேன், அடுத்தவர்களுக்கு எதையும் செய்ய மாட்டேன் என்கிற இந்த தன்மை அது ஆட்சியாளருக்கு உகந்த தன்மை அல்ல. எனவே தொடர்ச்சியாக மத்திய அரசாங்கம் இது போன்று செய்து வருவது, இதற்கெல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறார்கள் என்கிற ஒரு தகவல்களை இதன் மூலம் நம்ம சொல்லி நிறைவு செய்து கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.